அனைவருக்கும் வணக்கம். இது சிதம்பரத்தின் நம்பர் ஒன் டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் வழங்கும் ஒரு கதை சொல்லிட்ட சார் பகுதி. நான் உங்கள் வெல்பிரகாஷ். கம்பராமாயணத்தை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். கம்பர் எதனால் சிறந்தவர் அப்படின்றது தான் நம்மளோட தலைப்பு. கம்பராமாயணத்தை எழுதின காரணத்தாலேயே கம்பர் சிறந்தவர்னு சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா, கம்பர் எழுதின அந்த ராமாயணம் வடமொழியில் வால்மீகி முனிவர் அப்படின்றவர் எழுதின கதையோட தழுவல். என்னதான் தழுவல் கதையாக இருந்தாலும், தமிழக முறைப்படி தமிழ் கலாச்சாரத்துக்கேற்ற மாதிரி கம்பர் தன்னுடைய திறமையை பயன்படுத்தி இதை எந்த அளவுக்கு அருமையாக எழுதியிருக்காருன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறது மூலமாக தான் கம்பர் ஏன் சிறந்தவர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ராமாயண கதையை இதுக்கு முன்னாடி என்ன எபிசோடுகளில் முழுமையாக பார்த்துருக்கோம். இதை எழுதின கம்பர் அவரை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். எத்திக்கும் போற்றும் ராமன் திருக்கதையை தித்திக்கும் செந்தமிழில் செய்தளித்து நித்தமும் அம் புவியில் மக்கள் அமுதம் அருந்த வைத்த கம்பன் கவியே கவி அப்படின்னு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொல்லியிருக்காரு. கம்பர் பிறந்த ஊர் வந்து திருவழுந்தூர். அவர் வாழ்ந்த காலம் கிபி 11ஆம் நூற்றாண்டு. அவர் இயற்றிய நூல்கள் கம்பராமாயணம், சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி. இவரோட சமகாலத்தில் வாழ்ந்த புலவர்கள் யார் யாருன்னா, ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர் மற்றும் ஔவையார். ஔவையாரில் ரெண்டு வகையான ஔவையார் இருக்காங்க. சங்ககால ஔவையார் ஒருத்தவங்க, தற்கால ஔவையார் ஒருத்தவங்க. இங்கே வர ஔவையார் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க, அதாவது தற்கால ஔவையார். பெரிய பெரிய புலவர்கள்லாம் தன்னுடைய பேரை எந்த இடத்துலையும் பயன்படுத்தினதில்லை. அந்த வகையில் கம்பரும் தன்னுடைய உண்மையான பேர் என்ன அப்படின்றத சொல்லலை. இவர் வாழ்ந்த காலத்தில் கம்ப நாடன் அப்படின்னு தான் வந்து அவரை அழைச்சாங்க. சில ஆராய்ச்சிகள் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கம்பநாடு தான் இவரோட ஊர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் எழுதின சடகோபர் அந்தாதியில் தான் பிறந்த ஊர் திருவழுந்தூர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதனால் திருவழுந்தூர் தான் இவர் பிறந்த ஊர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கம்பர் அரச குடும்பத்தில் பிறந்தவர் அப்படின்னும், அவரால் அரசுக்கு தீர்மை ஏற்படும்னு சில ஜோதிடர்கள் சொன்னதால் அவர் பிறந்ததும் அவரை கொண்டு போய் காட்டில் விட்டுறாங்க. அப்படி காட்டில் விட்டதுக்கப்புறம் திருவழுந்தூரில் வாழ்ந்த ஒரு ஒற்றர் அவரை கண்டெடுத்து வளர்த்ததாகவும் சிலர் சொல்கிறாங்க. தந்தையோட மறைவுக்கு அப்புறம் திருவண்ணைநல்லூர் போய் வாழ்கிறாரு. அங்கே சடையப்ப வள்ளல் அவரோட அரண்மனையில் இவங்க அம்மா பணிப்பெண்ணாக சேர்றாங்க. இவரோட கவித்திறமையை கண்டு அந்த சடையப்ப வள்ளல் கம்பரை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. அதனாலேயே கம்பரை புறந்த வள்ளல் சடையப்ப வள்ளல் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். கம்பர் பள்ளியில் படிக்கும்போது அவரோட ஆசிரியருக்கு வைரபுரம் அப்படின்ற ஊரில் ஒரு நிலம் இருந்தது. தினமும் ஒரு மாணவர்கள் போயிட்டு அந்த நிலத்தை பார்த்துக்கணும். அந்த நிலத்தில் வந்து கம்பு பயிரிட்டு இருந்தாங்களாம். அதை பார்த்துக்கிறதுக்காக தினமும் ஸ்கூல்லேருந்து ஒரு ஆள் அனுப்புவாங்க. கம்பரோட டேர்ன் வரும்போது கம்பர் போய் அந்த நிலத்தை பார்த்துக்காம அங்கேருந்து ஒரு காளி கோயிலில் படுத்து தூங்கிடுறாராம். அவர் கனவில் அந்த கம்பன் கொலையில் ஒரு குதிரை மேயிற மாதிரி கனவு வருது. டக்குன்னு முடிச்சு பார்த்தா உண்மையிலே வந்து அந்த இடத்துல ஒரு குதிரை அமைஞ்சிட்ருக்கு. அந்த குதிரை யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வைரபுரம் அப்படின்ற ஊரை ஆட்சி செஞ்சிட்ருக்க காளிங்கராயன் அப்படின்ற ஒரு ஆளுக்கு சொந்தமானது. கம்பர் அவ்வளோ துரத்துறாரு அந்த குதிரை போல். அப்போ என்ன பண்ணுறாரு, கோயிலில் அழுது புலம்புறாரு. அப்போ காளி அவங்களோட முன்னாடி வந்து உன்னோட நாவை நீட்டு, அதாவது உன்னோடைய நாக்கை நீட்டு அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஒரு மந்திரத்தை எழுதுறாங்க. அப்படி எழுந்ததுக்கப்புறமேட்டு இவருக்கு ஒரு சக்தி கிடச்சிருது. அப்போ அந்த குதிரையை பார்த்து கோவத்தோட ஒரு பாடல் பாடுறாரு. வாய்த்த வைரபுரி மாக்காளி அம்மே கேள், காய்த்த திணைப்புனைத்து காலை வைத்து சாய்த்து கதிரை மாலை தின்ற காளிங்கராயன் குதிரை மாலை கொண்டு போ அப்படின்றாரு. இந்த பாடல் பாடி முடித்தோன்னே அந்த குதிரை வந்து இறந்துடுது. இந்த விஷயம் இவரோட ஆசிரியருக்கு தெரிய போய், ஐயோ அந்த ஊர் தலைவர் காளிங்கராயர் நம்ம மேலே கோவப்படுவார் அப்படின்னு ரொம்ப அந்த ஆசிரியர் கலங்குறாரு. ஆசிரியர் கலங்குறத பார்த்துட்டு கம்பருக்கு, ஐயோ நம்ம அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்றது புரியுது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பாடலில் மாலை கொண்டு போ அப்படின்ற வார்த்தையை மாற்றி மீலை கொண்டு வா அப்படின்னு சொல்லி பாடுறாரு. இப்படி அவர் பாடினோன்னே இறந்து போன அந்த குதிரை உயிரோடு வந்துடுது. இந்த விஷயம் காளிங்கராயனுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி செஞ்ச இந்த பையனை குலோத்துங்க சோழன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. கம்பன் கொள்ளையை பார்த்துட்டு இருந்ததுனால இவருக்கு கம்பர் அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னு ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. சோழ சாம்ராஜ்யத்தின் அரசவை புலவரான ஒட்டக்கூத்தர், நலவெண்பா தந்த புகழேந்தி இவங்கெல்லாம் கம்பர் வாழ்ந்த சமகாலத்தில் வாழ்ந்தவர். ஒட்டக்கூத்தரோட ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கம்பர் சோழனோட அரசவையை விட்டு போயிடுறாரு. சோழ மன்னன் இரண்டாம் குலோத்துங்கனை சிறு வயதுலேருந்து எடுத்து வளர்த்த பெருமையும் அவனுக்கு ஆசானான் என்று எடுத்து அறிவித்து
கல்வி புகட்டிய சிறப்பும் கொண்டவர் தான் ஓட்டக்கூத்தர். அது மட்டும் இல்லாம குலோத்துங்கனையும் அவங்க அப்பா விக்ரம சோழனையும் அவங்களோட ரெண்டாவது மகன் இரண்டாம் ராஜராஜ சோழன் அவங்க மூணு பேரையும் புகழ்ந்து மூவர் உலா அப்படின்னு ஒரு அருமையான பாடல் எழுதின ஒரு ஓட்டக்கூத்தர். இந்த பெருமையெல்லாம் இருக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் கர்வம் இருந்தது. அதனால தன்னை விட யாராச்சும் அதிகமான கவித்திரன் இருந்தா அவர் ஓட்டக்கூத்தர் மதிக்க மாட்டாராம். ஒவ்வொருத்தரையும் அவங்கள நேரில் பார்க்கும்போது இகழ்ந்துக்கிட்டே இருப்பாராம். கம்பர் இறந்ததுக்கு அப்புறமேட்டு ஒட்டக்கூத்தர் மகிழ்ச்சியும் வருத்தத்தையும் ஒரே பாடலில் வர மாதிரி பாடினார். இன்றைக்கோ கம்பன் இறந்த நாள் இப்புவியில் இன்றைக்கோ என் கவிதை ஏற்கும் நாள். இன்றை பூ மடந்தை வாழ பொறை மடந்தை வீற்றிருக்க நா மடந்தை நான் இழந்த நாள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல நா மடந்தை அப்படின்னு கம்பனை தான் சொல்கிறாரு. மீண்டும் கம்பராமாயணத்துக்கு வருவோம். இதில் மொத்தம் ஆறு காண்டங்கள் இருக்குது. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். இந்த காண்டங்கள் அப்படின்றது இந்த முழு கதையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரிவுகள். பாலகாண்டம் ராமரோட இளமை பருவத்தை குறிக்குது. பால அப்படின்னா குழந்தை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அயோத்தியா காண்டம், ராமரோட இளமை பருவத்துக்கு அப்புறமேட்டு அவர் வாலிப பருவம் அடையும் போது அயோத்தி எப்படி இருந்தது, அயோத்தியின் சிறப்புகள் என்ன, அது வரைக்கும் தசரதை ஆண்டுகிட்டு இருந்த அந்த அயோத்தி எந்த விதமாக ஜொலிச்சுது அப்படின்றதெல்லாம் பற்றி பார்க்கறது தான் அயோத்திய காண்டம். அடுத்தது ஆரண்ய காண்டம். இந்த ஆரண்ய காண்டத்தில் தான் சீதையும் ராமனும் காட்டை நோக்கி செல்லுதல் அந்த பகுதி வரும். ஆரண்யம் அப்படின்னா காடு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கிட்கிந்தா காண்டம். கிட்கிந்தை அப்படின்னு ஒரு நாடு இருந்தது, அந்த நாட்டோட வளத்தை பற்றி சொல்கிறது. கிட்கிந்தையை ஆண்டு வந்தவன் சுக்ரீவன். சுந்தர காண்டம், இந்த காண்டத்தில் முழுக்க முழுக்க ஹனுமனையும் அவரோட அழகையும் அவரோட திறமையையும் பற்றி மட்டும்தான் எழுதியிருக்காரு. சுந்தரன் அப்படின்னா அழகன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல அது யாரை குறிக்குது அப்படின்னா அனுமனை குறிக்குது. அடுத்ததாக யுத்த காண்டம், ராமனுக்கும் ராவணனுக்கும் நடுவில் நடந்த போரை பற்றி விளக்கிற காண்டம் யுத்த காண்டம். இந்த யுத்த காண்டத்தோட கம்பர் தன்னோட கம்பராமாயணத்தை நிறைவு செய்கிறாரு. ஆனால் வால்மீகி ராமாயணம் யுத்த காண்டத்தோட நிற்காது, அது தொடர்ச்சியாக இருக்கும். இந்த கம்பராமாயணத்தில் 113 படலங்கள், 10,500 பாடல்கள் இருக்கு. ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு கருத்தை நமக்கு கம்பராமாயணம் எடுத்துரைக்குது. பிறனில் விழையோர் கிளையோடும் கெடும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அதாவது அடுத்தவன் மனைவியை அடைய நினைக்கிறவங்களோட சொந்த பந்தங்களோட சேர்ந்து அழிஞ்சிருவாங்க அப்படின்றதான் இதோட பொருள். அது மட்டும் இல்லாம ஓசை நயம் அழகு இதெல்லாம் இதுல ரொம்ப அதிகமா இருக்கு. ஓசை நயம் அப்படின்னா ஒரு பாடலை ஏற்ற இறக்கத்தோட படிக்கும் போது ஒரு மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சி கம்பராமாயணத்துல உங்களுக்கு நிறைய இடத்துல கிடைக்கும். வால்மீகி ராமாயணத்தையே இது மிஞ்சிற அளவுக்கு இருக்கு அப்படின்னு வாவேஸ் ஒய்யர் சொல்லியிருக்காரு. கல்வியில் பெரிய கம்பன், கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவிப்பாடும், கம்பன் பிறந்த தமிழ்நாடு, யாமறிந்த புலவர்களிலே வள்ளுவரை போல் இளங்கவை போல் கம்பரை போல் யாங்கனமே பூமிதனில் கண்டதில்லை அப்படின்ற வார்த்தைகள்லாம் இதுக்கு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். எந்தெந்த விஷயத்தில் கம்பர் எப்படி எப்படி கையாண்டுருக்காரு, வால்மீகி ராமாயணத்துலேருந்து கம்பர் எந்த அளவு பகுதிகளை நமக்கேற்ற மாதிரி மாற்றிருக்காரு அப்படின்றத நம்ம தொடர்ந்து கேட்போம். இது கலாம் டியூஷன் சென்டர் வழங்கும் ஒரு கதை சொல்ற சார் பகுதி. அதுல உனக்கு கதை கேட்டு பழகிச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிச்சு. நான் உங்கள் வெல் பிரகாஷ், நன்றி. இன்னொரு கதை சொல்றேன் சார்.